ஐயா அவர் காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இங்கே ஆஜராவது நாங்கள் முடிச்சிட்டோம் உதவி ஆய்வாளர் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அவங்க ஒரு இடம் சொல்கிறாங்க அங்கே எல்லாம் தங்க வச்சுருந்து அவங்களுக்குலாம் பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க ஏழு எட்டு பேரும் பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க முப்படைகளும் தயாராக உள்ளது மருத்துவர் ஐயா கண்ணா செய்தால் புதுச்சேரி மாநிலம் தாங்காது தாங்காது என்று கூறி இந்த சூழல் பிரச்சனைக்காக நடத்திய இந்த இடத்தில் கண்டன போராட்டம் நடத்த வேண்டிய சூழலை உருவாக்கியது நினைத்து மிகவும் வேதனைப்படுகிறோம் வெட்கப்படுகிறோம் இந்த காரைக்கால் மக்கள் மிகப்பெரிய ஒரு போராளியை இழந்து தவிக்கிறது இந்த கொலை வழக்கை சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நடத்துகின்ற போராட்டத்திற்கு வருகை தந்துள்ள வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் எங்களுடைய பாசமிகு அண்ணன் பூத்தா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு கண்டன உரை ஆற்றி இந்த அரசுக்கும் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மருத்துவர் ஐயா சார்பிலும் எங்கள் சார்பில் எச்சரிக்கை எடுத்து சென்றுள்ள உழவர் பேரிக்க என்னுடைய தலைவர் பாசமிகு அண்ணன் ஆலைமணி அவர்களுக்கும் மாநில வன்னியர் சங்கத்தினுடைய செயலாளர் எங்களுடைய அண்ணன் வைத்திய அவர்களுக்கும் நாகை மாவட்டினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சிந்தாமல்லி பழனிசாமி அவர்களுக்கும் அவரோடு வருகை தந்துள்ள தமிழக பகுதியினுடைய மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கும் என்னோடு வருகை தந்துள்ள புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் பாசமிகு அண்ணன் துரை அவர்களுக்கும் அண்ணன் ஏஜி மதியழகன் அவர்களுக்கும் அண்ணன் வடிவேல் அவர்களுக்கும் எங்களோட புதுச்சேரியிலிருந்து 30க்கும் மேற்பட்ட வாகனத்தில் 100க்கும் மேற்பட்ட பொறுப்பாளர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ளார்கள் அவர்களுக்கும் இந்த காரைக்கால் மாவட்டத்தை கொண்டு இந்த காரைக்கால் மாவட்டத்தினுடைய மெத்தன போக்கை மிகப்பெரிய ஒரு போராளி உண்மையான போராளி மக்கள் போராளி இன்றைக்கு காரைக்கால் மாவட்டம் அல்ல புதுச்சேரி மாநிலமே எழுந்து தவிக்கிறது இத்தகைய சூழலில் இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு எத்தகைய பாதுகாப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த அரசாங்கமே முன்னின்று இதனை முன்னெடுத்து செய்திருக்க வேண்டும் இந்த காவல்துறை அதிகாரம் அந்த நடிக்கிற நாடகம் இருக்குது பாருங்க அதை விட கொடுமையான நாடகமே இல்லை ஏன்னா இங்கே தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது நான் இப்போ தான் பார்த்தா அவர் 35,000 ரூபா பணம் கொடுத்தா யார் கொடுத்தாங்கன்னு தெரியல ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துள்ளாங்க ஏன்னா பணம் வந்து கை மாறலை அப்போ 35,000 பண்ணான்றது அவங்களுக்கு தெரியும் எந்த அடிப்படையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை கொலை செய்ய எந்த காரணமும் இல்லாமல் ஒருத்தன் 35,000 வாங்கின செய்வான்னு நினைக்கிறீங்கன்னா அதை விட காமெடி வேற எங்கேயும் இருக்க முடியாது நிச்சயமாக நாங்கள் நம்ப போவதும் இல்லை இந்த காரைக்கால் மக்களும் ஏற்கப் போவதும் இல்லை கொலை செய்து விட்டு அந்த பையா அவர் காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க எங்கே ஆஜராவது நாங்கள் முடிச்சிட்டோம் உதவி ஆய்வாளர் ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அவங்க ஒரு இடம் சொல்கிறாங்க அங்கே எல்லாம் தங்க வச்சுருந்து அவங்களுக்குலாம் பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க ஏழு எட்டு பேரும் பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க அவங்க சாப்பிட்டுக்குமே ஏதோ ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காங்க இந்த தேவமணியோட பிரேதத்தை நாங்கள் வாங்க மறுத்த பொழுது எங்களுக்கெல்லாம் 1008 சமாதானங்கள் செய்கிறார்கள் விரைவில் அரசு அரெஸ்ட் பண்ணுறோம் கைது பண்ணிடுவோம் எப்படி எந்த அடிப்படையில் அவங்க உத்தரவாதம் கொடுத்தாங்கன்னு தெரியல உடனே ஒரு மணிலேருந்துக்கு கைது பண்ணியாச்சு மயிலாடுதுறையிலன்னு சொன்னாங்க ஆக முழுக்க முழுக்க இந்த கொலைக்கு காரணம் புதுவை மாநில காவல்துறை அதனை சேர்ந்த அதிகாரி நாங்கள் அதை கொட்டு மழையிலையும் அதை கோட்டம் போட்டோம் எல்லாரையும் ஆயை கட்டுறாங்க எங்கெல்லாம் வந்து தலைவரை கொஞ்சம் பொறுமையாக ஆயை கட்ட வேண்டிய வேலை இனி கிடையாது ஆகவே காவல்துறை இனி அழிவுகாலம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து மருத்துவர் ஐயா அவருடைய நேரடி பார்வையில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் அவர்கள் இந்த போராட்டம் பற்றி என்னிடத்தில் விசாரித்து நேற்று கூட விசாரித்தார்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் அந்த அரசியல்வாதிகள் பண்ண நாடகம் அதை ரொம்பவும் அவங்க பண்ண நாடகம் அதை விட தேவமணி என்னோடு
நெருக்கமானவர் தேவமணி குடும்பம் என் குடும்பம் மாதிரி நாங்கள் விட்டு வருவோமா நாங்கெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறோம் நான் பிரேதத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லி நிற்கிறேன் நீங்கள் எல்லாம் சமாதானம் பண்ணி அந்த உங்களை எல்லாம் நம்பி அந்த தம்பி கையெழுத்து போட்டு அந்த அந்த தேவமணியினுடைய சகலத்தை வாங்கி வாங்கி தான் வீட்டில் வச்சுட்டு போனாங்க அதோட காணாமல் போயிட்டாங்க என்ன செய்தீர்கள் முதல்வரை சந்தித்து ஏன்னா வேண்டாம் வெறுப்புக்கு ஒரு மனு கொடுத்துட்டு ஓடிட்டீங்க இறுதியாக சொல்கிறேன் எங்களோடு ஏன்னா ஒரு இந்த அரசுக்கு ஒரு இறுதியாக சொல்கிறோம் எங்களோட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளோடு விரைவில் முதல்வரையும் கவர்னரையும் சந்திக்க போகிறோம் நிச்சயமாக அந்த 5 சட்டமன்ற ஆக உண்மையான ஒரு அரசியல்வாதி அரசியல்வாதிகளை கொலை செய்வே நாளை உங்களுக்கு நடக்கலாம் பொதுவாக தான் சொல்கிறோம் ஏன்னா வந்து அவ்வளோ உங்களுக்கு பாசம் இருந்தால் தேவமணியினுடைய மீது சிபிஐ விசாரணை வைப்பதற்கு இங்கே இருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் வர வேண்டும் அமைச்சரும் வரணும் அவங்க வந்து முதல்வர்கிட்ட சொல்லணும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை கொலை நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அது முதல்வருக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது அதை தொடர்ந்து இப்போ காரைக்காலையும் இங்கே அந்த காரைக்கால் மாவட்டத்திலையும் இந்த கொலை நகரமாக மாறுவதற்கு இதுதான் இறுதியாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்து மருத்துவர் ஐயாவினுடைய கண்ணாசேவிக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அமைதியான முறையில் அத வழியிலே 2-3 முறை நீங்கள் கோரிக்கையை வைங்கள் சொல்கிறார்கள் முப்படைகளும் தயாராக உள்ளது மருத்துவர் ஐயா கண்ணாசேவித்தால் புதுச்சேரி மாநிலம் தாங்காது என்று கூறி இந்த படுகொலை சம்பவத்தை உடனடியாக சிபிஐ மீது விசாரணை வைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாகவும் காரைக்கால் மாவட்ட மக்கள் சார்பாகவும் புதுச்சேரி மாநில மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் இங்கு வருகை தந்துள்ள பாட்டாளி சொந்தங்கள் எந்த நேரம் என்னை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு பயணிக்க வேண்டும் உங்களுக்குள் எந்தவித சலதளப்பும் இருக்க வேண்டாம் இரவு எந்த நேரத்திலையும் கைபேசியை தொடர்பு கொள்ளலாம் தம்பியோடு இருந்து ஒத்துழைப்பு கொடுங்கள் உங்களுக்காக நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் எத்தகைய போராட்டமாக இருந்தாலும் கடந்த காலங்களை விட்டுவிடுங்கள் உங்களோடு பயணிக்க நான் உள்ளேன் மருத்துவர் ஐயா அவர்கள் உள்ளார் மருத்துவர் சின்னையா அவர்கள் உள்ளார் என்பதை உங்களுக்கு உறுதிமொழியோடு தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக இந்த போராட்டம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இந்த சிபிஐ விசாரணை நடத்தும் வரை தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி